ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி இன்று ஆறாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணியளவில் நடைபெற்றது தென்காசி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்ப்பது தொடர்பாக பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகின்றது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலர்கள் லோகநாதன் யசோதா அனைவருக்கும் கல்வி இயக்கம் வட்டார மேற்பார்வையாளர் ஜீவா பள்ளி தலைமை ஆசிரியர் இமானுவேல் இல்லம் தேடி கல்வி ஆசிரியர் பயிற்றுனர் முருகேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முன்பு தொடங்கி ஆலங்குளம் மங்கம்மாள் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி சென்றனர் தமிழ்நாடு அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் இடஒதுக்கீடு நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் பல்வேறு திட்டங்கள் சலுகைகள் குறித்து கிராம மக்களுக்கு பெற்றோர்களுக்கு எடுத்து கூறி அரசு பள்ளியில் சேர்ந்து படிப்பதால் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று ஆசிரியர்கள் எடுத்துக் கூறினர் இதில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எஸ்தர் ராணி எழிலரசி கன்னிமரியால் அனிதா சீதாலட்சுமி டேனியல் சுகர்தராஜ் குளோரி ஸ்டெல்லா அருள் ஜெசிந்தா பானுமதி ஐயனார் அமுதா கிரேஸ் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிய கல்வி ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆர்வமுடன் பள்ளியில் சேர்த்தனர் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தலையில் கிரீடம் சூட்டி சந்தனம் குங்குமம் இட்டு இனிப்பு வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர் ஆளுங்குளம் வட்டார கல்வி அலுவலர் லோகநாதன் பள்ளி தலைமை ஆசிரியர் இமானுவேல் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது